எல்லோரும் பாபா நினைவுகளை குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 9/7/2020 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் போதிலும் தனிமையில் உட்காந்து இந்த ஞான கடலை சிந்தனை பண்ணிட்டு இருங்க. ஞானக்கடலை கடைங்க, அதாவது ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. ஸோ என்னென்ன பாபா முரளியில் கருத்துக்கள் சொன்னாரோ அதை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கேள்வி, ஸோ அதை நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லக்கூட செய்யலாம், இன்னும் அது மனசுக்குள்ளே ஆழமாக பதிவாகும். கேள்வி, எப்போ இந்த நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும்? இந்த சங்கமயம் ஃபுல்லாகவே நம்ம நினைவு யாத்திரையில் தான் இருக்கிறோம். அது எப்போ தான் முடிவுக்கு வரும்? பாபா சொல்கிறாரு, எப்போ உங்களுடைய கர்மேந்திரங்கள் எதுவுமே உங்களை ஏமாத்தலையோ, அதுதான் கர்மாதீத நிலை இல்லையா? அனைத்தும் கர்மேந்திரங்களை ஏமாற்றாத நிலை. ஸோ அந்த கர்மாதீத நிலையை அடையும் பொழுது நினைவு யாத்திரை முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்க தேவை கிடையாது, ஏன்னா ஆத்மா பிரிஞ்சிடும். கர்மாதீத நிலை அடையும் போது உடலை விட்டு பிரிஞ்சிடும். அதாவது இந்த ஒரு பிறவியோடு முடிஞ்சு போச்சு நினைவு யாத்திரை. அதனால் முயற்சி, முழு முயற்சி பண்ணுங்கள். மனசொறிஞ்சு போகாதீங்க, ஐயோ நினைக்க முடியல மட்டும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நினைக்க நினைக்க பயங்கர ஆனந்தம் வரும்ன்றார். அதுக்கு தான் 8 மணி நேரம் சாட்டை வைக்க சொல்கிறார். ஆனந்தமே இல்லை, நீ சாட்டை காட்டு, அது எப்படி நினச்சி வராமல் இருக்கும்? நினைக்கிறதில்ல, அதனால் ஆனந்தம் வர்றதில்லை. ஸோ சேவையில் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கணும் சேவை செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சுற்றி உலகத்தில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேருக்கும் சக்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. 24 மணி நேரம் நெகட்டிவ் விஷயம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் நம்ம சக்தி ஸ்வரூபமாக இருந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்களை எவர் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் புத்தியை ஈடுபடுத்தாமல் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சக்தி ஸ்வரூபமாக இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்க முடியும். அதுதான் எவர் ரெடி. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமான நிலையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா இல்லை தேகம் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கிறீங்களா இல்லையா? ஆத்மான்ற உணர்வு இல்லைனாலே தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அரைக்கல்பம் தேக உணர்வில் தான் இருந்திருக்கிறீங்க, அதனால் அது இயல்பாகவே தேக உணர்வு வந்துடும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்லை. இப்போ தான் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அடுத்த அரைக்கல்பத்துக்கு தானாகவே ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. ஸோ அதனால் இல்லையா, அடுத்த அரைக்கல்பத்துக்கு தாங்குகிற அளவுக்கு இப்போ நீங்கள் நல்லா நான் ஆத்மா ஆத்மான்னு பதிய வைக்கணும். அதுக்கு முழு முயற்சி பண்ணணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களை ஆத்மானு உணர்ந்து உட்காரும் பொழுது தான் அப்பாவியை நினைக்க முடியும் இல்லையா? ஆத்மா அதுதான் முக்கியம். உடல் நினச்சிங்கன்னா உடல், அதாவது ஆத்மான்றதை மறந்தீங்கனாலே உலகில் விஷயத்தில் உங்கள் புத்தி இருக்கும். அப்புறம் எங்கே நீங்கள் பாபாவை நினைக்க போகிறீங்க? மறந்துடுவீங்க. பாபாவை நினைக்கவே இல்லைன்னா எப்படி நினைவு யாத்திரையில் இருக்க முடியும், எப்படி தூய்மையாக முடியும்? ஏன்னா நினைவு யாத்திரையில் தான் தூய்மையாகும். இந்த நினைவு யாத்திரையில் உங்கள் பாவத்தை நீக்கிறதை தான் அவங்க ஸ்தூல யாத்திரையில் கங்கைக்கு அங்கெல்லாம் போய் பாவத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நினைக்கவே இல்லை அப்படின்னா எப்படி பாவங்கள் எரியும்? அப்போ உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்றத சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயம் இல்லையா? நினைக்கலைன்னா பாவம் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை ஏறிக்கலைன்னா நஷ்டத்தை தான் ஏற்படுத்திக்கிறீங்க. இது சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் காமத்தை தோன்ற மாதிரி பற்று, பேராசை, புகழ், இதில் புத்தி மயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம விடுவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது மயக்கி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே பாபா நினைவில் வர அந்த ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம், லாபத்தை கொடுக்குற ஆனந்தம், மற்ற எல்லாமே நஷ்டத்தை கொடுக்கறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நினைக்கிறதுக்கு பாபா பலவிதமான யுக்திகளை சொல்லிட்டு தான் இருக்கிற, எது சரி எது தப்புன்னு பாபா புரிய வைக்கிற இல்லையா? அப்போ நம்ம சரியான வழி தான் போகணும் இல்லையா? சரியான ஆனந்தம் எது, தவறான ஆனந்தம் கலியுக சுகம், அது வேண்டாம், தப்பு. ஞான கடல் பாபா, நம்ம பக்தி மார்க்கத்தை பற்றிய ஞானமும் நமக்கு இருக்குது. ஏன்னா சுற்றி பக்தி மார்க்கம் தான் நடக்குது இல்லையா? பக்தியில் பல விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. யாகம் வளர்க்கறது, தபஸ்யா வளர்க்குறது, இது தபஸ்யா பண்ணுறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. ஆனாலும் பக்தி மார்க்கத்தில் கடவுளுடைய மகிமையும் பாடுறாங்க, ஆனால் பாடுற மகிமையெல்லாம் தப்பாகவே இருக்குது இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணருடைய மகிமை என்னன்னே தெரியல உங்களுக்கு. முழுசாக அவருடைய மகிமை என்னன்னு தெரியாது. சிவனுடைய மகிமை வேறு, கிருஷ்ணருடைய மகிமை வேறு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? என் மனதில் உள்ளதெல்லாம் அவர் அறிந்தவர்,
அப்படி அப்படி கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ தப்பான மகிமை பாடுறாங்க. கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தின் எஜமானர். பாபா கேட்குறாரு, கிருஷ்ணரை திரிலோகநாதர்னு சொல்ல முடியுமா என்ன? ஆனால் திரிலோகநாதர்னு அவர் சொல்கிறாங்க, அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதனால தான் தப்பான மகிமைன்றார். கிருஷ்ணருக்கும் தப்பான மகிமை போடுறாங்க. அவர் எப்படி மூன்று உலகத்தை ஞானத்தை அறிந்தவர் அவர் இல்லையா? மூன்று உலக ஞானம் இருந்தால்தான் அவர் திரிலோகநாதர். அங்கே அவர் சொர்க்கத்தில் மட்டும்தான் அவர் தலைவர். ஏன்னா திரிலோகநாதர் அப்படின்னா மூன்று உலகத்துக்கும் தலைவன். எது? நிராகார உலகம், பரந்தாமம், ஆத்மா இருக்குமே அந்த உலகம். அடுத்தது சூக்ஷ்ம லோகம், அதற்கு கீழே இப்போ இருக்கிற சூக்ஷ்ம லோகம். மூன்று உலகம் இருக்குது. நாம் தான் பிரம்மாண்டத்துக்கும் எஜமானராக இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணர் தன்னை பிரம்மாண்டத்தின் எஜமானராக நினைப்பாரா? முதல்ல பிரம்மாண்டத்தை பற்றி அவருக்கு தெரியாது இல்லையா. பிரம்மாவாக இருக்கும்போது பிரம்மாண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் ஆயிட்டார். ஆனால் ஆனப்புறம் எல்லாம் மறந்துடும். அவர் சொர்க்கத்துக்கு மட்டும்தான் எஜமானர். அங்கே மட்டும்தான் அவருடைய புத்தியும் இருக்குது. புது உலகத்தை தான் சொர்க்கம், சத்தியுகம், சத்தியுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். யாருமே மூன்று உலகத்தின் எஜமானர்கள் கிடையாது. பாபா தான் சரியான விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். மூன்று உலகங்கள் இருக்குது, ஆனால் மூன்று உலகத்துக்கும் எஜமானராக யாருமே சொல்ல முடியாது. ஸோ பிரம்மாண்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவபாபாவும் எஜமானர்கள் தான், குழந்தைங்களும் எஜமானர்கள் தான். சூக்ஷ்ம விஷயம் வந்து எப்பவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிவபாபா வந்து ஸ்தூல உலகத்தின் எஜமானர் கிடையாது இல்லையா. நரகத்தின் எஜமானர் யார்? மாயா, ராவணன். சொர்க்கத்தில் பாபா வர்றது கிடையாது, கிருஷ்ணர் தான் எஜமானர். ஸோ சிவபாபா சொர்க்கத்துக்கும் எஜமானர் கிடையாது, நரகத்துக்கும் எஜமானர் கிடையாது. ஸோ பரந்தாமத்துக்கு மட்டும்தான் சிவபாபா எஜமானர். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானர், ராவணன் நரகத்தின் எஜமானர். ஏன்னா இது என்னது? அசுர ராஜ்யம், ராவண ராஜ்யம், சத்தானுடைய ராஜ்யம். மனிதர்கள் இதை சொல்கிறாங்க, சாத்தானுடைய ஆட்சி நடக்குதுன்னு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. பாபா தான் இதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ராவணனுக்கு 10 தலை கொடுத்துருக்குறாங்கல்ல, இது பார்த்திங்கன்னா பைபிளில் கூட ஒரு கடலுக்குள்ளேருந்து ஒரு மிருகம், ஒரு விலங்கு, ஒரு உயிரினம் வருது, அதுக்கு 7 தலை இருக்குது, அதில் 10 கிரீடம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ தப்பாக வந்தாலும் முக்கியமான விஷயம் அது ராவணன் அப்படின்றத குறிக்குது. ஏன் 10 தலை காட்டியிருக்கிறாங்க? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகார மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இப்போ 5 விகாரங்கள் இருக்குது. காரணம், எல்லாரும் ராவண ராஜ்யத்தில் தானே இருக்கிறாங்க. இப்போ தான் பாபா நம்மளை உயர்ந்தவராக்குறார். ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே கீழானவங்க தான். பாபா உயர்ந்த உலகத்தை உருவாக்குறார் நமக்காகவே. அதுக்காக தான் நம்மளை இப்போ உயர்த்துறார். தனிமையில் உட்காந்து இதை எல்லாத்தையும் நீங்கள் ஞான சிந்தனை பண்ணணும், பண்ண முடியும் இல்லையா. குறிப்பாக முரளி கேட்ட பிறகு நீங்கள் யோகத்தில் உட்காரும்போது எல்லா பாயிண்ட்டும் தானாகவே வரும், ஆச்சரியமாக இருக்கும். அதாவது முரளிக்கு முடித்த உடனே என்னென்னு கேட்டால் கூட தெரியாது, ஆனால் நீங்கள் அங்கே யோகா பண்ணிங்க போங்க, கடை கடை கடன் ஞாபகம் வரும். ஸோ அப்போ என்னென்னா, முரளி கேட்குறீங்க, வேறு குப்பை எதையும் விடாமல் நினைக்கும் போது அது வருது. ஆனால் அதுக்கப்புறம் சில நேரம் கேச்சு வராது. காரணம் என்னென்னா, நிறைய குப்பைகள்லாம் உள்ளே சேர்த்துக்கும் போது கட் ஆகிடுது. ஸோ அதுக்காக தான் கலியுகத்து விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க, உள்ளே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். மற்ற படிப்புகளில் கூட பாருங்களாம், மாணவர்கள் தனியாக உட்காந்து தானே படிக்கிறாங்க, கும்பலாக இருக்கும்போது போய் படிக்கிறாங்க. அதுமாதிரி நீங்கள் ஞானத்தை சிந்தனை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் புக்கை எதுவும் படிக்க போகிறது கிடையாது. ஆனால் கருத்துக்களை நீங்கள் எழுதிக்கணும். முரளியில் வர முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். ஸோ இப்போ வந்து நெட் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட நம்ம முக்கியமான பாயிண்ட்டை மெசேஜாக தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அப்படி ஈஸி ஆகிடுச்சு எல்லாமே இப்போ. ஸோ இப்போவுமே பயன்படுத்திக்கலாம்னா டெக்னாலஜியை பயன்படுத்திக்கணும்ல. ஸோ அது இன்னொரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணால் மட்டும் போதாது, ரிவைஸ் பண்ணணும். இல்லாட்டினா வேஸ்ட்டு. நோட்டில் எதுனாலும் சரி, இதில் எதுனாலும் சரி, ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயங்கள்.
பாபா சொல்கிற நான் மிக ஆழமான புத்தம்புது கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன் தினம் தினம். ஸோ அதனால் ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. லக்ஷ்மி நாராயணன் தெய்வீக உலகத்தின் எஜமானர்கள், ஆனால் விஷ்ணு தெய்வீக உலகத்தின் எஜமானர்கள்னு ஜென்ரலாக சொல்கிறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்கிறாங்க, ஆனால் விஷ்ணு தான் லக்ஷ்மி நாராயணன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. இப்போ நாம் அதெல்லாம் புரிய வைக்கணும். குறிப்பாக நம்மளுடைய லட்சியம் என்னன்றதை ரொம்ப சுருக்கமாக புரிய வைக்கணும். இப்படி தாங்க இருந்தோம் லக்ஷ்மி நாராயணன்னா, இப்போ நாம் மாறணும். அவ்வளோதான், அதுக்கு தான் கடவுள் வரார். முத முதல்ல இப்படி அனுப்புனாரு, நம்ம பல ஜென்மம் எடுத்து மறந்துட்டோம், இப்போ மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாருன்னு புரிய வைக்கணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா முப்பெருந்தேவியரோ ஏதோ ஒரு படத்திலே இப்படி வரும், கீழே எல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க, கடைசியில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலேருந்து அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க தேவதைகள்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கடைசியில் வந்து நம்மளை பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஸோ பிரம்மா சரஸ்வதி வந்து ஜோடி கிடையாது, கணவன் மனைவி கிடையாது, இல்லையா, ஆண் பெண்ற அந்த உறவில் அவங்க இருக்கிறது கிடையாது. ஆத்ம உணர்வில் அப்பா மகளாக இருக்கிறாங்க. பிரம்மா பாபாவை தான் பிரஜாபிதா அப்படின்னு சொல்கிறோம், பிரஜைகளின் தந்தை. அப்போ சரஸ்வதிக்கும் அவர் தந்தை தான், அதனால் பிரஜாபிதாவை தான் ஆதி தகப்பன், கொல்லு தாத்தா, எள்ளு தாத்தா, ஆதி தேவன் அப்படின்லாம் சொல்கிறோம். சிவபாபாவை தான் நாம் அப்பான்னு சொல்ல முடியும், மற்ற எல்லாரும் சகோதரர்கள் தான் இல்லையா. ஆத்மான்னு பார்க்கும்போது சிவபாபா மட்டும்தான் நமக்கு அப்பா. ஸோ உடல்னு வரும்போது பிரம்ம பாபாவும் அப்பா ஆயிடுறாரு, அப்பான்னு சொல்லலாம், தாத்தான்னு சொல்லலாம், ஏன்னா மனித இனத்தின் ஆரம்பம். ஸோ அவரை தவிர அத்தனை பேரும் சகோதரர்கள். பிரம்ம பாபாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லோருமே தங்களுக்குள்ள சகோதரர்கள், கடவுளுடைய குழந்தைங்க நாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பிரம்மா மூலமாக நம்ம கடவுளுடைய குழந்தைங்க, அதனால் பிரம்மா நமக்கு அம்மாவாகிறாங்க, ஆண் உடலில் இருக்கிறனால அப்பாவாகவும் இருக்கிறார். ஆனால் அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள்ன்றது நிராகார உலகத்தில் தான் இல்லையா, அங்கே எல்லாமே கடவுளுக்கு குழந்தைங்க தான் ஆத்மா அப்படின்னும்போது. நம்ம ஆக்சுவலாக எப்போவுமே ஆத்மா அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனுடைய குழந்தைங்க தான், ஆனால் சங்கம் யுகத்தில் மட்டும்தான் நம்ம பிரம்மாவுக்கு குழந்தைங்களாகிறோம், அதாவது பிராமணர்களாகிறோம். சத்தியுகத்தை தான் புது உலகம், தங்க உலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட மிக உயர்ந்த வைரத்துக்கு சமமான யுகம் இந்த சங்கம் யுகம். அதனால தான் இதை எப்போவுமே எப்படி சொல்ல சொல்கிறாரு, புருஷோத்தம அப்படின்ற வார்த்தையோடு சேர்த்து புருஷோத்தம சங்கம் யுகம்னு சொல்லுங்கன்ற, வெறும் சங்கமயோகம் சொல்லாது, ஏன்னா இது அந்த அவ்வளோ உயர்வு இல்லையா. அந்த சங்கமயோகம்ன்றதே அந்த உயர்ந்தது உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதுக்காக தான் அதை சேர்த்து சொல்ல சொல்கிற. அதனால தான் மனிதர்களையும் அந்த விசேஷ குணத்தை சேர்த்து அவங்கள பார்க்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற. அப்போ சொல்லும்போது வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனா அப்படின்றாங்க, அப்போ அர்ஜுனனை பார்த்தாலே உங்களுக்கு வில்வித்தை ஞாபகம் வரணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் அந்த விசேஷ குணத்தை சேர்த்து சொல்லும்போது அந்த விசேஷ குணம் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ அந்த பயிற்சி கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இந்த சத்தியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மிக உயர்ந்தவர்களாக தேவதைகளாக தான் இருப்பாங்க, ஆனால் கலியுகத்தை ஃபுல்லாக கீழானவங்க, அந்த கீழானவர்களுக்கு நடுவில் நாம் உயர்ந்தவர்களாக ஆகிறதும் இல்லாமல் மற்றவர்களையும் உயர்த்துறோம் பாருங்க. அதனால தான் அவங்களை விட நம்ம தேவதைகளை விட நாம் உயர்ந்தவர்கள் இல்லையா. ஏன் பிராமணர்கள் உயர்ந்தவங்க, அதனால தான் உயர்ந்தவர்கள் இல்லையா. சுற்றி கீழானவர்கள் நடுவில் நாம் இருந்து அவங்களையும் மேலானவர்களாக மாற்றுறோம். இது எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். புது உலகத்துக்காக பாபா நம்மளை தயார்படுத்துகிற எப்போ, இந்த சங்கமயுகத்தில். ஏன்னா இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் நம்ம மிக உயர்ந்த மனிதர்களாக ஆகிறோம், ஏறும் கலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கும் கலை தான் சத்தியுகத்திலிருந்து. நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா, ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுல மிக உயர்ந்தவர்கள், அதான் லட்சியம். ஸ்கூலில் போனால் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் நினைப்போம், அந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அவங்கள தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம், தேவதைகளே உயர்ந்தவர்கள் தான். அதிலும் அந்த தேவதைகளிலும் மிக உயர்ந்த நம்பர் ஒன் யார், இந்த லக்ஷ்மி நாராயணன். அதற்கு பிறகு வரிசை கிரமமாக மற்ற தேவதைகள், நீங்கள் தான் அப்படி ஆகிறீங்க.
சூரிய வம்சம் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது. சூரிய வம்சம்னா யார்? சத்தியுகத்தில் வருபவர்கள் தான் சூரிய வம்சத்தினர். அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் வரவங்க சந்திர வம்சத்தினர். சரி, அப்போ நம்பர் ஒன் வம்சம் எது? சூரிய வம்சம். ஏன்னா சக்தி நிரம்பி இருக்கும், கலைகள் நிரம்பி இருக்கும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த புது உலகத்தின் தொடக்க விழாவை நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம், தொடக்க விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா குழந்தைங்க எப்படி வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்பா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு புது வீடு கட்டுறாங்கன்னு தெரியும்போது சந்தோஷப்பட்டு அதுக்கு விழா எடுப்பாங்க இல்லையா, புதுமனை புகுவிழா. அதே மாதிரி தான் நீங்களும் சந்தோஷமாகணும், இந்த புது உலகத்தை பார்த்து அதோடைய திறப்பிழா கொண்டாடணும். தங்க மலர்களின் மழை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதாவது சொர்க்கத்தில் தங்க மலர்களின் மழை பொழியும் அப்படின்னு. அப்படின்னா தங்க மலர் பொழியாது, ஸோ அந்த மாதிரி ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் நினைச்சு உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை நினைத்தால் சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். நான் தான் நாராயணன் அப்படின்றத நீங்கள் உண்மையிலே உணரும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் உண்மையிலே நினைக்கிறீங்க. ஆஸ்தியை நினைக்கிறதுனா அதுதான் இல்லையா? ஸோ அந்த ஆனந்தம் வரணும். யோசிச்சுப்பாங்களா, சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் அல்லது சமீபமாக கூட எங்கேயோ ஒரு பிடித்த இடம் போனீங்கன்னா அந்த இடத்தை நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்த அந்த உணர்வும் வரும், அந்த ஒரு ஆனந்தம், அந்த சந்தோஷமான இடம். ஸோ அப்போ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கணும்னா அந்த உணர்வோடு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை நம்ம முயற்சி பண்ண பண்ண அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் அந்த சந்தோஷத்தின் அளவு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு நல்ல நல்ல இடம் பார்க்குறதுன்னா இங்கேயே கலியுகத்தில் இறுதியிலே இப்படி இருக்குதுன்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அங்கே அமைதியும் கிடைக்குது, ஆனந்தமும் கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற மாதிரி அளவற்ற அமைதியும் ஆனந்தமும் உலகத்தில் யாருக்கும் முழு கல்பத்திலும் கிடைக்கிறது கிடையாது. மற்ற தர்மத்தினர் வரும் பொழுது ரெண்டு தர்மம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? பிரிவு வருது. ஸோ வெவ்வேறு தர்மம் வர வர பிரிவாகுது, பிரிவினை ஆகுது. ஸோ பிரிவினை ஆனாலே நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ பிரிவினையற்ற ஒரு ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அந்த அந்த உயர்ந்த பதவி, உயர்ந்த உலகத்தில் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லையற்ற ஆனந்தம் நமக்கு இருக்கணும் இல்லையா? 2500 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம். இப்போ இங்கே கோடீஸ்வரன்கள் நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. யாருக்காக? யாருமே அதை பயன்படுத்த முடியாது. அவங்களும் பயன்படுத்த முடியாது, அவங்க சந்ததியினரும் பயன்படுத்த முடியாது. ஆனால் நாம் சேர்த்து வைக்கிறது நாமளே பயன்படுத்துவோம். அதனால் அதிர்ஷ்டத்தில் இருக்கிறத பார்த்துக்கலாம், பாபா தான் நாடகத்தில் இருக்கிறது தானே நடக்கும்னாரு அப்படின்னு இருந்துடக்கூடாது. பாஸ் ஆனால் பாஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செஞ்சு தான் அடைய முடியும். நாராயணன் பதவியும் அப்படி தான், தேவதை பதவியும் அப்படி தான் இல்லையா? பணக்காரனா பிறகுனாலும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண முடியாதவங்க தான் என்ன சொல்கிறாங்க, சரி அதிர்ஷ்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு முயற்சி செய்து நிறுத்திடுறாங்க. பாபா சிலர், தாய்மார்களாகிய உங்களை நான் மிகவும் உயர்ந்தவர்களாக மாத்துறேன். எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு இப்போ அளவற்ற மரியாதை இருக்குது, வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி. இது வந்து 1969க்கு முன்னாடி வந்த வாணி. இது வந்து 1969க்கு முன்னாடி வந்த வாணி. ஸோ அப்போ வந்து பெண்களுக்கு அந்தளவுக்கு மரியாதை இல்லை இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிற, அப்போ வந்து பெண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதாரண படுக்கை அப்படி தான் கொடுப்பாங்க, ஆண் குழந்தைனா தான் நல்ல படுக்கையில் படுக்க வைப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அந்த டைமில் நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைய வந்து அப்போ கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிறதுனால படிக்க வச்சாலும் தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சுருப்பாங்க பெரும்பாலும், ஆண் குழந்தைய தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருப்பாங்க. சரி, இந்த உலகம் இன்றைக்கி முற்றிலும் அழுக்காக இருக்குது, அதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு நமக்கு வித்தியாசம் தெரியும்.
இல்லை பாபா சொல்கிறதுனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். மனிதர்கள் அதை மறந்துட்டு சும்மா அமைதி வேணும் அமைதி வேணுன்றாங்க. பாரதம் அமைதி நிரம்பிய கண்டமாக இருந்ததுன்றதே அவங்களுக்கு தெரியல. இப்போ உலகம் ஃபுல்லாக அமைதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டுங்க. அவங்க ராஜ்யம் இருக்கும்போது தான் தூய்மை அமைதி ஆனந்தம் எல்லாமே இந்த பூமியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ராஜ்யம் தானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது வரப்போகுது. ஸோ அங்கே நீங்கள் வரணும், அதுதான் முக்கியம். அதற்கு இந்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு புரிய வைங்க. மற்றபடி இந்த உலக அமைதின்றது ஸ்தூல உலகத்துக்கு தான். யாரும் சூக்ஷ்ம உலகத்துக்கோ நிராகார உலகத்துக்கோ அமைதி வேணும்னு சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் எப்பயும் அமைதியாக தான் இருக்கும். அமைதியாக இருந்தால் தான் அங்கே போகவும் முடியும். இங்கே மட்டும்தான் அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் அமைதியும் இருக்க முடியும், உருவாக போகுது இல்லையா? ஏன்னா மேலே சூக்ஷ்ம உலகம் எப்பயும் இருக்காது, பட் அந்த நிராகார உலகம் இருக்கும். ஆனால் அங்கே அமைதியாக இருக்கிறத உங்களால் உணர முடியாது. ஏன்னா உணர்வற்ற நிலை அது, மரண அமைதின்னு சொல்லலாம் அதை. ஸோ உண்மையிலே அன்பை அனுபவிக்கிறது வந்து சொர்க்கத்தில் தான் நடக்கும். ஏன்னா அங்கே தெய்வீக ராஜ்யம், ஒட்டுமொத்த உலகத்திலும் அவங்க ராஜ்யம் தான் ஒரே வழி. அதனால் அமைதி இருக்கும். பல வழி இருந்தால் எப்படி அமைதி இருக்கும்? நிராகார உலகம் ஆத்மாக்களுடைய உலகம். மனிதர்களுக்கு ஆத்மாக்களின் உலகம்னு ஒன்று இருக்குதுன்னு கூட தெரியாது. அங்கேருந்து தான் ஆத்மா வருதுன்னு தெரியாது. நான் உங்களை எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர்களாக புருஷோத்தமர்களாக மாற்றுறேன். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். மனிதர்கள் வந்து நீங்கள் சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க, கடவுள் வந்துட்டான்னு சொன்னால் அப்படியா அப்படின்லாம் நம்ப மாட்டாங்க. உங்களை இன்னுமே அதிகமாக நிந்தனை பண்ணுவாங்க. அதுலேயும் இப்போ பயங்கர நாஸ்திகம் இல்லையா, சிரிப்பாங்க நிந்தனையெல்லாம் பண்ணுவாங்க. பிரம்மகுமாரிகள் அவங்க ஒரு தாத்தா ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க, அவரை தான் கடவுள்னு சொல்லிட்டுருக்குறாங்கன்னுவாங்க. அதனால் அதன் மூலம் சேவை நடக்காது. ஸோ அவங்களுக்கு யுக்தியாக தான் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறதுன்ற வழியை பாபா வந்து நமக்கு கொடுக்குறார். ஒரு ரூமில் வந்து 8-10 படம் வச்சுடுங்க. வச்சுட்டு வெளியில் போர்டு வைங்க. நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை எல்லையற்ற தந்தை கடவுள்கிட்ட இருந்து அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்படி அந்த எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறது, எப்படி சாதாரண மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் அந்த ரகசியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் போர்டு வச்சிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, தானாகவே வருவாங்க. சாப்பாடு நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த உலகத்தில் அமைதி இருந்தது, ஏன்னா அங்கே ஒரே தர்மம் இருந்தது. இன்றைக்கி நிறைய தர்மம் இருக்குது, அதனால் அமைதி இல்லை இல்லையா? நிறைய தர்மம், தர்மத்தை வைத்தே தான் நிறைய கட்சிகளும் நடக்குது. ஸோ அப்போ ஒரு தர்மம் ஆட்சிக்கு வருதுன்னா மற்ற தர்மம் தேவையில்லாமல் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கும். இது இங்கே இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி இந்த தம பிரதான உலகத்தில் அமைதி இருக்கும்? ஏன்னா தம பிரதானம், அது மட்டும் இல்லை, இத்தனை தர்மமும் வந்துருச்சு, அத்தனையும் தம பிரதானமாகவும் ஆயிடுச்சு. ஸோ உலகத்தில் அமைதியை எடுத்துகிட்டு வர்றது இறைவன் கையில் மட்டும்தான் இருக்கும், மனிதர்களால் முடியாது. மனிதர்கள் அசாந்தியை மட்டுமே உருவாக்க முடியும். எப்போ சிவபாபா வர்றாரோ அப்போ கூடவே பரிசும் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அதோடைய நினைவாக தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு கொண்டாடுறது இல்லையா? ஸோ பாபா தான் நமக்கு எடுத்துகிட்டு வர்றார். ஏன்னா இன்றைக்கி வானியில் வந்து பிரம்மபாபா தாத்தான்றாரு, உண்மையிலே சிவபாபா தாத்தா, பிரம்மபாபா அப்பான்னும்போது அவருக்கும் அப்பான்றதுனால தாத்தாவாயிடுது. ஸோ அப்போ தாத்தா சொர்க்கம்ன்ற பரிசு எடுத்துகிட்டு வர்றது தான் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் தூர தேசத்துலேருந்து நமக்கு ஆஸ்தி எடுத்துகிட்டு வர்றார். ஒரே தடவை தான் வர்றார் முழு கல்பத்திலே. ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே தடவை வர்றார். யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற ஏதாவது பொருள் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க தன்னுடைய குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பாபா குழந்தைங்களுக்காக சொர்க்கம்ன்ற கிஃப்ட் எடுத்துகிட்டு வர்றார். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய மனைவிக்கு கணவனாகவும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்பாவாகவும் பேரன் பேத்திகளுக்கு தாத்தாவாகவும் இருக்கிறான். அதே மாதிரி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திக்கு கொள்ளு தாத்தாவாக இருக்கிறான். நீங்கள் இவரை அப்பான்னு சொல்கிறீங்க, தாத்தான்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து சிவபாபாவுக்கும் பொருந்தும்,
பிரம்மபாபாவுக்கும் பொருந்தும். இவர் வந்து கொள்ளு எள்ளு தாத்தா, மனிதனத்துக்கே தாத்தா இல்லையா. ஸோ நிறைய வம்சம் இருக்குது, மனித இனத்துடைய வம்சாவளியே பிரம்மாவிலிருந்து தான் தொடங்குது. அதனால தான் ஆதிதேவன் அப்படின்ற பேர் இருக்குது. ஆதாம், ஆதிதேவ் இது எல்லாமே ஒரே அர்த்தம்தான். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு அர்த்தம் புரியல, ஆதாம் முதல் அப்படின்ட்டு. முதல் மனிதன் பாபா உட்காந்து அனைத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் இந்த உலகத்துடைய வரலாறு புவியில் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டோம், அந்த உலகத்தின் மகா சக்கரவர்த்தியாக ஆகிறோம் இல்லையா. உலக சக்கரத்தை புரிஞ்சுட்டு சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறோம். பாபா எவ்வளோ அன்பாக எவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அதனால் அதே மாதிரி ஆர்வமாக அன்பாக நாம் இதை படிக்கணும். ஏன்னா நம்ம நன்மைக்கு தான் அவர் படிக்க வைக்கிறார். எல்லாருமே அதிகாலையில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, அதுக்கு தான் அதிகாலையில் ஏந்திரிக்க சொல்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் இந்த வேலை அந்த வேலைன்னு வந்துகிட்டே இருக்கும், அதிகாலையில் ஏந்திரிங்க. ஸோ அதேமாரி ஏந்திரிச்சு பாபா நினைங்க, முரளி படிங்க, மார்னிங் கிளாஸ்க்கு வாங்க, முரளிக்கு சென்டருக்கு வாங்க. அங்கே என்ன ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் முரளி எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கோங்க. இல்லை அரை மணி நேரம் முரளிக்கு நீங்கள் ஒதுக்க முடியாது. மற்றபடி பாபாவை நினைக்கிறது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நினைக்கலாம் இல்லையா. ஒரு மணி நேரம் போய் அது டைம் கிடச்சா முன்னாடியே போய் சென்டரில் உட்காந்து யோகா பண்ணலாம். அப்படி டைமே இல்லையா, முரளி மட்டும் கெட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கே போகிறீங்களோ போகிற வழியிலே கூட நீங்கள் நினச்சிட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்குது. ஸோ அந்த நேரம் அதிகாலையில் 2-3 மணி நேரம் உட்காந்து பாபாவை நினைவு பண்ணுங்கள் இல்லையா. முழு நாளுக்கான வருமானத்தை சம்பாதிங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, எந்த ஒர்க்கும் இல்லை. அப்போ ஃபுல்லாக உட்காந்துருங்க, யோகத்தில் உட்காந்துருங்க 2-3 மணி நேரம் கூட. ஸோ பையை நிரப்பிக்கணும். உங்களுக்கு டைம் இருக்குது தானே, டைம் இல்லைன்னே சொல்ல முடியாது. மாயின் புயல் வரும்போது உங்களால் அப்பா நினைக்க முடியறது கிடையாது. ஸோ இப்போ வர்றதெல்லாம் புயலே கிடையாது, போக போக தான் நிறையா வரும். அதனால் இப்போவே நினைவு பண்ணுறங்க, அப்போ தான் பலம் இருக்கும். மாயக்கிட்ட நீங்கள் மாட்டாமல் இருக்க முடியும். பாபா உங்களுக்கு எல்லாமே ஈஸியான விஷயத்தை தான் சொல்கிறார், கஷ்டமான விஷயத்தையே சொல்லலை. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கஷ்டம், அந்த சத்சங்கம் இந்த சத்சங்கம் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிங்க. கிருஷ்ணர் கோயிலுக்கு போனீங்க, ஸ்ரீநாத் கோயிலுக்கு போனீங்க, பிள்ளையார், முருகன், அம்மன், காசி, ராமேஸ்வரம் அங்கே இங்கேன்னு சுற்றுனீங்க. நிறைய பேர் ஸோ அப்படி தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும்போது கூட கண்டதை புத்தியில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஒன்றா போகும்போது கண்ட கதையெல்லாம் வேறு பேசிட்டு போவாங்க. அப்போ அதனால் என்ன பிரயோஜனம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்க, எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் நாடகத்தில் அந்த பக்தியும் பதிவாக இருக்குது. மீண்டும் அடுத்த கல்பத்திலையும் இது நடக்க தான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி பண்ணுற பாட்டும் உங்களுடைய ஆத்மாவில் பதிவாக இருக்குது. அதே பாட்டை தான் மீண்டும் நீங்கள் நடிப்பீங்க. அதேமாதிரி சத்தியுக திரேதாயுகத்தில் என்ன பாகம் நடிக்கணுமோ அதையும் நீங்கள் அப்படியே நடிப்பீங்க. ஸோ அதை தான் ஆச்சரியம் இல்லையா. முந்தைய கல்பத்தில் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணுறோம். முந்தைய கல்பத்தில் இதே மாதிரி இதே விஷயந்தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும்போதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஆனால் மந்த புத்தியுடையவர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. நல்ல நுட்பமான புத்தியுடையவர்கள், விசால புத்தியுடையவர்களால் மட்டும்தான் அனைத்தையும் புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். இந்த நாடகம் அனாதியாக நடக்குது அப்படின்னு அவங்க உள்ளார உணரவும் முடியும். உங்களை தவிர வேறு யாராலையும் இது எல்லையற்ற நாடகம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்கிறதும் கிடையாது. ஏன்னா இதை புரிஞ்சிக்க நேரமாகும். எல்லாத்தையும் பாபா நமக்கு விஸ்தாரமாக புரிய வைக்கிறார், அதாவது விரிவாக புரிய வைக்கிறார். இருந்தாலும் அதோடைய சாரம் என்ன, நினைவு யாத்திரை இல்லையா. நினைவு யாத்திரையில் இருக்கணும், அதுதான் மெயின். அதுதான் வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வினாடி, நீங்கள் நினைவு யாத்திரையிலே இருக்கும்போது சரீரம் பிரிந்தால் டக்குன்னு உங்களுடைய அடுத்த ஜென்மம் இங்கே சொர்க்கத்தில். ஸோ அந்த ஒரு வினாடி நிர்ணயிக்குது. அவர் ஞானக்கடல் அப்படின்னு மகிமை இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த கடலையும் நீங்கள் மையாக்கி காட்டில் உள்ள அனைத்து மரங்களையும் பேனாவாக்கி இந்த பூமியையே பேப்பராக்கி எழுதினா கூட அவருடைய ஞானத்தை எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு மகிமை இருக்குது. ஸோ அப்படி தான் பாபா வந்து தொடர்ந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கண்டினியூஸாக இல்லையா. ஸோ ஆரம்பத்துலேருந்து
நீங்களும் எழுதிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேப்பர் யூஸ் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஒரு வருஷத்து வாணியே பார்த்திங்கன்னா அந்த அலமாரி ஃபுல்லாக ஆகிடும். இப்போ பாபா எத்தனை வருடமாக கொடுக்குறார் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ பக்தியில் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு தடுமாற தேவையில்லை. ஜஸ்ட் அப்பா அல்ஃபாவை அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதான். அந்த அப்பா கிட்ட சிவபாபா கிட்டே வந்திருக்கிறீங்க. அவர் தான் பிரம்மாவுடலில் பிரவேசமாக்கி உங்களுக்கு இவ்வளோ அன்பாக இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். அதனால் பிரம்மா கிட்டே வர்றதாக புரிஞ்சிக்கூடாது, சிவபாபா கிட்டே வரீங்க. ஸோ இதில் வெளிப்பகட்டெல்லாம் எதுவும் அவர் காட்டுறது கிடையாது, ஞானத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம் பாபா இல்லையா. பாருங்கள் எத்தனை சாமியார்கள் எவ்வளோ வெளிப்பகட்டு, ஆனால் பாபா எதுவுமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா காவி ட்ரெஸ் அது கூட ஒரு விதமான பகட்டு தான், அதுவுமே கிடையாது. சாதாரணமாக எப்போவும் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்கிறார். அந்த சாதாரண உடலில் தான் நான் பிரவேசிக்கிறேன். சிவபாபா எப்படி அமைதியாக வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார் பாருங்கள். எந்த விதமான அகங்காரமும் கிடையாது. நீங்கள் என்ன அரைக்கல்பமாக கூப்பிட்டீங்க, எது கூப்பிட்டீங்க, இந்த பழைய உலகத்தில் இந்த பழைய உடலில் வர்றதுக்கு தான் கூப்பிட்டீங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு இந்த ஞானம் தேவைப்படுது. ஸோ அழுக்கான உலகத்தில் தான், பழைய உலகத்தில் தான் ஞானம் தேவைப்படுதுன்னா பழைய உலகத்தில் பழைய உடல் தானே இருக்கும், அழுக்கான உடல் தானே இருக்கும். ஸோ அதனால் அழுக்கான உடலில் தான் வரார். மற்றபடி என்ன ஒன்றும் புது உலகத்தில் புது உடலில் கூப்பிடலை. சொர்க்கத்தில் என்னை யாரும் கூப்பிடல. அங்கே தங்க வைர வைடூரியம் நிரம்பிய மாளிகையில் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு யாரும் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகலாம் அங்கெல்லாம் யாரும் கூப்பிட்டது கிடையாது. என்னை கூப்பிட்டதே நீங்கள் இங்கே தான். அதுவும் கூப்பிட்டதும் எதுக்கு, ஞானத்தை கொடுக்க. ஸோ கரெக்டாக நீங்கள் கூப்பிட்ட மாதிரி நான் வரேன், வந்து ஞானத்தை கொடுக்குறேன். அதனால தான் பாபா வந்து நான் வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறார். யஜமானர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கே வந்து தானே ஆகணும் வேலைக்காரன். அது மாதிரி பாபா வந்திருக்கிறார். மற்றபடி சிவபாபா எதுவும் சாப்பிட்றதுலாம் கிடையாது, அவருக்கு உடல் கூட கிடையாது, அவர் எதுக்கு சாப்பிட போகிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கெலாம் என்னை கூப்பிட்டீங்க, 36 வகையான உணவை படைச்சிங்க. மீண்டும் நடக்கும் இல்லையா பக்தி மார்க்கத்தில் இப்போ ஏகாதசி அப்போ எத்தனையோ வகையான உணவு செஞ்சு வைப்பாங்க, அது மீண்டும் நடக்கும். இதை தான் தெய்வீக காரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி இல்லையா சிவபாபா வந்து பண்ணுறது தான் தெய்வீக காரியங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து என்ன தெய்வீக காரியம் பண்ண முடியும், அவர் சொர்க்கத்தின் எஜமானராக இருக்கிறார். அவர் ஒன்றும் யாரையும் தூய்மையாக்கலையே, தூய்மையாக்குபவர் இல்லையே. தூய்மையாக்குறதும் தெய்வீக காரியம், புனித காரியம். எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தின் எஜமானரானார்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிவபாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் அவர் சொர்க்கத்தின் எஜமானராகிறார். இன்றைக்கி மனிதர்கள் வந்து முழு இருளில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் முழு வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. பாபா தான் இரவை பகலாக்கினார் வந்து இல்லையா. நமக்கு இது பகலாயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டதுனால இல்லையா, அதுதான் அதிகாலையில் எழுந்திரிட்டோம். இது வந்து அமிர்த வேலை நமக்கு, இந்த சங்கமயோகம். இப்போ நம்ம எழுந்திரிச்சுக்கிட்டோம், நான் தான் நாராயணன் தெரியுது. அதனால் அதோடைய பரிசு என்ன, அரை கல்பத்துக்கு ஆட்சி செய்கிறீங்க. ஸோ இப்போ தூங்குறவங்க எப்பயும் தூங்க வேண்டியதுதான் பரந்தாமத்தில் போய். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டதுனால இல்லையா. ஸோ அதேமாரி கல் அமிர்த வேலை எழுந்திரிக்கும்போது கூட இந்த ஞாபகம் இருக்கணும், இந்த சந்தோஷம் வரும்போதே டக்குன்னு தூக்கம் போயிடும். உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போ திரும்ப முடிவுக்கு வரும், எப்போ உங்களுடைய எந்த கர்மேந்திரியமும் உங்களை ஏமாத்தலையோ அப்போ வந்துடும். ஸோ அந்த நிலையை அடையணும், அதுதான் இலக்கு. ஸோ அதற்கப்புறம் நினைவு பண்ண மாட்டீங்க, தானாகவே ஆத்ம உணர்வுலே நிலைச்சிடுவீங்க. இப்போ இன்னும் அந்த நிலையை நீங்கள் அடையலை, அதனால் முயற்சி பண்ணணும், முழு முயற்சி பண்ணணும். மனசொறிஞ்சு போயிடாதீங்க, மாயிக்கிட்ட ஏமாந்து விழுந்துடாதீங்க, மயங்கிடாதீங்க, முழு விழிப்புணர்வில் இருக்கணும். இந்த மூன்றாவதுக்குன்னு திறந்தே இருக்கணும். நான் ஆத்மா, நான் நாராயணன், சிவபாபாவுடைய குழந்தை, சிவபாபாவுடைய மாணவன், நாராயணன் ஆறுதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சதா மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். சேவையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேவையை தவிர எதுவும் கிடையாது உங்களுக்கு. பிராமண வாழ்க்கையினாலே சேவை தான் உயிர் மூச்சு. பாபா வந்து இந்த பிரம்மாவுடைய பழைய உடல் மூலமாக நமக்கு சேவை செய்கிறார் தானே.
இல்லையா? செய்பவர் செய்பவராக பாபா இருக்கிறார், பிரம்மாவை செய்ய வைக்கிறார். அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்ற குழந்தைங்களை பற்றி நிறைய கவலை இருக்குது. பாபா இதை பண்ணணும் அதை பண்ணணும் இல்லையா? எப்படி எல்லைக்குட்பட்ட விஷயத்தை பற்றி உலகியல் தந்தைக்கு எப்பவும் எண்ணங்கள் ஓடுமா, அதேமாதிரி எல்லையற்ற தந்தைக்கு இவ்வளோ விஷயம், குழந்தைங்களுக்காக வீடு கட்டணும் அது இதுன்னு ஞாபகம் இருக்குது பாப் தாதாவுக்கு. ஸோ எல்லையற்ற விஷயத்தை தான் பாபா யோசிக்கிறார். ஸோ குழந்தைங்களுக்கு வீடு கட்டணுன்றது சொர்க்கம் எல்லாத்தையுமே குறிக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பாபா குழந்தைங்க மூலமாக தான் பண்ணுறார். அதனால் குழந்தைங்க சேவை செய்யணும். நாளுக்கு நாள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிட்டு இருக்குது இல்லையா? சேவை செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இங்கே உட்காந்துக்கிட்டே உலகம் ஃபுல்லாக நீங்கள் சேவை பண்ணலாம் நெட்டில், அவ்வளோ ஈஸி. ஆனால் இது திடீர்னு நிறுத்தப்படும், அதுக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உலக அழிவு கிட்ட நெருங்கிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதிக சக்தி நிரம்பியவர்களாக மாறிக்கிட்டே இருப்போம். நாளுக்கு நாள் யோக பலம் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணணும், தானாக நடக்காது. ஸோ இறுதியில் பீஷ்ம பிதாமகர் போன்றவர்களுக்கும் ஞானம் தைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மகாபாரதத்தில் அம்பு தைத்து இறக்கிறதாக காட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசாக பலியாகணும், அதுதானே நல்லாவே பார்த்ததா? அதில் பார்த்தீங்கன்னா கங்கைக்கு பிறந்தவர் பீஷ்ம பிதாமகர். நிறைய குழந்தைங்களா அவர் சாகடிக்கிறார். அதோடைய உண்மையான அர்த்தம்னா பிறந்த உடனே அந்த குழந்தை சேர்த்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா கிட்ட பலி ஆயிடுச்சு, இந்த குழந்தை மட்டும் பலி ஆகலை. ஸோ அப்படி பலி ஆகிறது தான். ஸோ அப்போ அப்பா மேலே பற்று வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பா குழந்தை பேர குழந்தை இந்த மாதிரி பற்றிலே வருது. ஸோ அத்தனையிலிருந்தும் அவர் இறக்கணும். ஸோ எப்போ இறக்க முடியும்? இந்த ஞானம்பு தைக்கும் போது இறப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த ஞானம்பு ஃபுல்லாக தைச்சா நம்ம இறந்துடும். அப்போ தான் ஃபுல்லாக இந்த ஞானம் தாரணையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இறுதியில் அது நடக்கும். பீஷ்ம பிதாமகர் போன்ற ஞானத்தில் பக்தி மார்க்கத்து ஞானத்தில் சிறந்தவங்களுக்கும் இந்த ஞானம் தைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை இப்போவே அவங்களுக்கு இந்த ஞானம் தைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், குழப்பமாயிடும். எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க. ஸோ நாடகத்தில் எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஸோ இப்போ நடந்தால் என்ன ஆகும்னு பாபாவுக்கு தான் தெரியும். அதனால தான் இப்போ நடக்காமல் இறுதியில் அதை வைக்கிறார். ஸோ இப்போவே வந்துச்சுன்னா கூட்டம் சேர்ந்துடும், கேட்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ வந்து உங்களால் தலை சொறிகிறது கூட நேரம் இருக்காதான், அவ்வளோ கூட்டம் வந்துடுமா. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இப்போ இன்னும் பதியல். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது கம்மியான ஆத்மாக்கள், அத்தனை பேர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்லாம் நிறைய பேரை ரெடி ஆகும்போது அவங்களுக்கும் வருவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நடக்குது. நிறைய கூட்டம் வரும்போது அப்போ தான் சொல்லுவாங்க தலைசரிய கூட உங்களுக்கு நேரம் இருக்காது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிரபாவம் நாலாபுறமும் பரவும் எப்போ நீங்கள் விடுற ஞானம்பு தைக்கும் பொழுது. ஸோ அதுக்கு உங்களுக்கு யோக பலம் வேணும் இல்லையா? நான் சாஸ்திரத்தில் கில்லாடி அப்படின்னு நினைக்கிறவனும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னா யோக பலம் இருக்கணும், அப்போ தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிரப்பணும். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சிடும், கிடைச்சதானே ஆகணும். ஸோ அதனால்தான் பாபா சேவை செய்ய சொல்கிறார். அதுக்காக தானாக நடக்காது, நீங்கள் தான் சேவை பண்ணணும். நீங்கள் இந்த அழிவற்ற ஆன்மீக ஆஸ்பத்திரி மற்றும் மருத்துவமனை அதாவது சென்டரை ஒரு 3 அடி நிலம் கிடைத்தால் கூட திறந்துடுங்கன்று. அதனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு படம் கிடைச்சிடும். ஸோ சேவையில் நிறைய விஷயத்தை நீங்கள் பொறுத்துக்க தான் வேணும். மானம் அவமானம் எல்லாமே நடக்கும். இல்லை அவமானப்படுத்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. என்னப்பா சம்பாதிக்கிற வயசில் உட்காந்து என்ன சாமியாராட்டம் இப்படி இருக்கிறே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? பெண்களுக்கும் பல பிரச்சனை இருக்குது, ஆண்களுக்கும் பல பிரச்சனை இருக்குது. அத்தனையும் நீங்கள் தாங்கிக்கணும். சுகதுக்கம் வெயில் குளிர் எல்லா இடத்துலையும் நீங்கள் சேவை செய்யணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனை கல் மாதிரி இருக்கிறனோ வைரம் மாதிரி ஆக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மகிமை பாடுறாங்கள்ல, கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி நடந்தாலே மண்மையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ராமருடைய மகிமையாக. ஸோ அது பாபாவுடைய மகிமை ப்ளஸ் உங்களுடைய மகிமை. ஸோ அப்போ வைரமாக மாற்றுறீங்கன்னா சாதாரண விஷயமா, அதனால் நீங்கள் பொறுத்துக்க தான் செய்யணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பல கோடி மடங்கு திரும்ப பாபா கொடுக்க போகிறார், அதை நினைத்து பொறுத்துக்கோங்க. பாருங்கள் பாப்தாதா ஏதாவது கழிச்சு போகிறாரா? சே என்னடா என்ன சொன்னாலும் இதுங்க விகாரத்துலேருந்து காப்பாற்றவே முடியலன்ட்டு பாபா கழிச்சு போகிறாரா? அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல, முரளி சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் கழிச்சு போகிறீங்கன்றார். கழிச்சு போகாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லது.
குஷிகுஷியாக முயற்சி பண்ணுங்கள், குஷிகுஷியாக சேவை பண்ணுங்கள், குஷிகுஷியாக சுய புருஷார்த்தம் பண்ணுங்கள். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், ஸோ அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ரொம்ப அன்போடு இந்த முரளியை படிங்க, பிறகு முழு நாளும் அப்பா நினைவில் அன்பாக மூழ்கி இருங்க. ஸோ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வர்ற அளவுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா, அந்த அளவுக்கு முயற்சி இருக்கணும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், நீங்கள் பக்காவாக இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் மாயா வருது, அதையும் புரிஞ்சுங்க. மாயா இல்லைன்னா நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு பாபாவுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே தெரியாது. ஸோ அப்போ மாயை வர வர தான் நீங்கள் பக்காவாக முயற்சி பண்ண பண்ண அந்த மாயை உங்களை எதுவும் பண்ணலை அப்படின்றதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு அர்த்தம் யோக பலம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். நினைவில் சேவையில் மானம் அவமானம் சந்தோஷம் துக்கம் பகல் இரவு வெப்பம் குளிர் அனைத்து இடத்துலையும் போய் சேவை செய்யணும், அனைத்தையும் சகிச்சுட்டு போய் சேவை செய்யணும். யோசிப்பாங்க அஞ்ஞானத்திலே வந்து, இப்போ நர்ஸே எடுத்துக்கோங்க, நர்ஸ் வந்து பேஷண்ட் என்னென்னமோ வியாதியில் வருவாங்க, அவ்வளோத்தையும் சகிச்சுட்டு அதை பண்ணுறாங்க இல்லையா. லௌகிக சேவை அப்படின்னா இது ஆன்மீக சேவை. ஸோ அதனால் நம்ம இத்தனைக்கும் அதெல்லாம் கூட பண்ண போகிறதில்ல, என்ன திட்டுவாங்க அவ்வளோதானே இல்லையா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஒட்டுக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால் சேவை செய்கிறதுல மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேவை செய்யணுமா அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது, சலிச்சே போகக்கூடாது. ஸோ இந்த ஆன்மீக மருத்துவமனை அல்லது ஆன்மீக ஹாஸ்பிட்டல் எப்படி ஆன்மீக யூனிவர்சிட்டி எப்படி சொன்னாலும் சரி, அதை ஒரு 3 அடி நிலம் கிடைத்தால் கூட உடனே திறந்துடுங்க. மற்றவர்களையும் வைரமாக்கக்கூடிய இந்த சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் பிராமண ஜென்மம். ஏன்னா நமக்கு இந்த சேவை செய்கிறதுல தான் இன்பம், மற்றபடி உலகத்தின் எந்த விஷயமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. வரதானம் அனைத்து சக்திகளின் ஒளியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய உயிரோட்டமான கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நான் வந்து பரந்தாமத்திலிருந்து சேவைக்காக இங்கே அவதரிச்சிருக்கிறேன், உலக நன்மைக்காக இங்கே அவதரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் சதா மைண்டில் இருந்தால் போதும், பிறகு உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தை அனைத்திலும் சேவை தானாகவே கலந்துருக்கும். ஏன்னா நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அது மட்டும் சதா ஞாபகம் இருக்கணும். பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறேன், ஆத்மா நான் இல்லையா, எதுக்கு வந்திருக்கிறேன், உலக நன்மைக்காக, உலக நன்மைக்கான சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்பாவை பற்றிய அறிமுகத்தை கொடுப்பதற்காக, அப்பாவை எண்ணம் சொல் செயலால் வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன்றது மட்டும் சதா ஞாபகம் இருந்தால் உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணம் தான் இருக்கும், உங்களுடைய வார்த்தையும் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வெளிப்படும். இல்லை தவறான வார்த்தை வந்தால் ஐயோ அப்பாவோடய பேர் கெட்டு போயிடுமே, அது சதா ஞாபகம் இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பாவை வெளிப்படுத்துறது இல்லையா. ஸோ அதனால் நான் உலக நன்மைக்காக அவதரிச்சிருக்கிற ஆத்மா, அவதாரம் நான், அவதார புருஷன் நான் அப்படிங்கிற ஞாபகம் சதா இருந்தால் அது கலங்கரை விளக்கு மாதிரி வேலை செய்யும். கலங்கரை விளக்கு என்ன பண்ணும், அதிலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுது. அதே மாதிரி நான் உலக நன்மைக்காக அவதரித்தவன் அப்படிங்கிற அந்த நினைவின் காரணமாக நீங்கள் உயிரோட்டமான கலங்கரை விளக்காக இருப்பீங்க. அதாவது என்ன அர்த்தம், உங்ககிட்ட இருந்து அனைத்து சக்திகள்ன்ற ஒளி மற்றவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் இதுதான் சரியான பாதை அப்படின்னு வழிகாட்டும் அனைத்து ஆத்மாக்களுக்கும். ஏன்னா அனைத்து சக்திகள் நிரம்பி இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தை எல்லாமே அப்படி தெய்வீகமானதாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் சரியானது அப்படின்னு மற்றவர்களுக்கும் தெரிஞ்சு அப்பா பக்கம் வருவாங்க. ஸோ அப்போ சரியான வழி அவர்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் உயிரோட்டமான கலங்கரை விளக்காக இருக்கணும். சக்தி இல்லையா, கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் மைட்டஸ்னால் என்ன அர்த்தம், சக்தியின் ஒளி விளக்கு. சக்தி தான் நாலாப்புறமும் பரவிட்டிருக்கணும் எப்போவுமே. ஸோ அதுதான் ஸ்லோகனே. ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாவுக்கு அன்பாகவும் சகயோகம் கொடுப்பவராகவும் இருப்பதன் கூடவே சக்தி ஸ்வரூபமாகவும் இருந்தீங்கன்னா தானாகவே ராஜ்யத்தில் முதல் நம்பரில் ஸ்ரீ நாராயணனாக ஆகிடுவீங்க இல்லையா. அன்புலையும் நம்பர் ஒன், பாபாவுக்கு சேவை செய்கிற உதவியில் நம்பர் ஒன், சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கணும் இல்லைனா மாயை விழ வச்சிடும் இல்லையா. தூய்மை ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்கு சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கணும். அப்போ ராஜ்யத்திலையும் நம்பர் 1 வந்துடுங்க. ஓம் சாந்தி, லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா.